நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தாங்க, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பின்னாடி நடக்க இருக்கிற நல்லது கெட்டதுகளை முன்னாடியே கணிச்சு சொல்ற ஒரு மணியோசை தான் ஜோதிடம். அந்த வகையில வார வாரம், அதாவது 6-2-2022 12-2-2022 வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார் இருக்காரு. வாங்க இப்போ சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 12 ராசி நேயர்களுமே இப்போது இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள்லாம் என்னென்ன, அதுக்காக நம்ம என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் மேற்கொள்ளணும், அதை பற்றி சொல்லிடுங்க. பொதுவாக இந்த வாரத்தில் 6ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய நாளில் சஷ்டி திதியாகவும் வந்துட்டுருக்குது, சுப முகூர்த்தமாகவும் வந்துட்டுருக்குது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் கூட, எத்தனையோ முகூர்த்தம் வந்தால் கூட, இந்த தை மாதத்தில் வரக்கூடிய, அதாவது 6-2-2022 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த முகூர்த்தம் இந்த சுப முகூர்த்தம் மகா உன்னதமாக இருந்துகிட்ருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அல்லது சுபகாரியத்துக்கு உண்டான திட்டமிடுதல் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்காது. அதற்கடுத்து 7ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமையும் சுப முகூர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த முகூர்த்தத்தை விட இன்றைய முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று. அடுத்து 9ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை இருந்துகிட்டு இருக்குது. 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியாகவும் வந்துட்டு இருக்குது, சுப முகூர்த்தமாகவும் இருக்குது. 12ஆம் தேதி அதே ஏகாதசி, 12ஆம் தேதியும் இந்த ஏகாதசி திதி இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் இந்த வாரம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்னு ஓய்வு எடுக்காமல் உழைப்பிற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிழைப்பில் மதிப்பு அப்படிங்கிற சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். இப்போ நம்ம இந்த வாரம் ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி, அதாவது செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது இருக்கிற தொழிலில் புதிய யுக்திகளை செயல்படுத்துறது, புதிய சூட்சுமத்தை செயல்படுத்துறது, இந்த மாதிரியான நல் விஷயங்கள் நடக்கக்கூடிய நன்மையான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வம்ச தேவதை. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். பொதுவாகவே அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தால் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவான விஷயமாக சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அஷ்டமத்தில் சுக்கிர பகவான் இருந்து அந்த அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியாக இருக்கிறதுனால இருக்கிற கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கோம். என்னைக்கோ எடுத்து உழைப்பிற்கு, என்னைக்கோ செய்த முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் முழுவதும் இருந்துட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் கூட ஒன்று சேர்ந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்துக்கான வழிபாட்டு தெய்வம் சுந்தர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஃப். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முயற்சிகள் எல்லாம் கை கொடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், அதற்கான எண்ணங்கள், அதற்கான முயற்சிகள், அதற்கான ஆசைகள் பலிதமாகும். குறிப்பாக உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். கடந்த காலங்களில் நின்று போன கட்டிடப் பணிகளை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் சின்னத்திரையாக இருந்தாலும் சரி, வண்ணத்திரையாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய பிழைப்புக்கு ஒரு மதிப்பு சேரக்கூடிய அற்புதமான வாரமாக தான் இந்த வாரம் அமையும். அற்புதங்கள் மிகுந்த பிரபல்யங்கள் நிறைந்த இந்த வாரத்தில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கியூ. கலைஞர்களுக்கெல்லாம் சிறப்பான வாரமாக அமையும் சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பிதா வகையில் ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடியது. ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைக்கும் பிதாவுக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஆகாத காலங்கள் தோதாக விலகி தன்னுடைய அப்பா, தன்னுடைய பெற்றோர் அப்படிங்கிற பாசமும் நேசமும் மிகுதியாகக்கூடிய, தன்னுடைய தகப்பனார் மீது மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய நன்மையான ஒரு வாரமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில கடகராசி ராசிக்காரர்களுக்கு உட்கார்ந்த இடத்திலேயே உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும், அந்த வருமானங்கள் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால பருவத்தை பார்த்து, அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி உண்மையான, அதே சமயம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மையான காதலை உறுதிப்படுத்தக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையப் போகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் முப்பாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் தெளிவான எண்ணம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த ருண ரோகம் அப்படின்னா தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். அதே சமயம் எதிர்ப்பு, உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், ஏன் உங்களுடைய குடும்பமாகவே இருந்தால் கூட, உங்களுடைய உறவுகளாக இருந்தால் கூட அதில் மறைமுக எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இன்னொரு விஷயத்தில் எதிர்த்தவங்க முன்னாடி எதிர்த்து பேசுறதை விட அந்த எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஓ. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பத்திலேயே அமையுது. ராசி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலசரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு, திருமண வயசை கடந்தவங்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த தம்பதியர், அதாவது மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போது. உங்களுடைய தகுதிக்கு மேலான இடத்துல வரன் அமையக்கூடிய, சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்க போது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய வித்தைகளை கற்றுக்கிறது, புதிய மொழிகளை கற்றுக்கிறது, இருக்கிற இடத்திலிருந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிறது, உங்களுடைய உறவு அல்லது நட்பு அப்படிங்கிறத விட அந்நியவர் மூலமாக, அதாவது இதுவரையில் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு புதிய நட்பு, பெரிய நன்மை, பெரிய ஒரு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மனைவி வழி சொந்தங்களை மதித்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. சார் அடுத்த ராசியான துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய வாரமாகவும் யதார்த்தமான ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது. குறிப்பாக அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும், சமாதானங்கள் அதிகரிக்கும். சகோதரி வகையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்தி, என்னுடைய சகோதரிக்கு திருமண வயசு வந்துருச்சு, இன்னும் திருமணம் ஆகலையே அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்கலையே, இல்லை என் தங்கச்சியுடைய வாழ்வு சகோதரியுடைய வாழ்வு திருமண வாழ்வு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த சகோதரி குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. தைரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராசி அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். பொதுவாகவே அதாவது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு அதே அரசு வழியில் அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அதிகமாக கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி அல்லது எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சில் நிதானத்தை அல்லது பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுகிற பேச்சுகளில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதாகவே இருந்துகிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றமோ அல்லது உத்தியோக உயர்வு இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது. இந்த வாரம் ஒரு முயற்சி எடுத்தோம், அந்த முயற்சிக்காக உழைப்பு கொடுத்தோம், அதில் மதிப்பு அல்லது முன்னேற்றம் கிடைச்சது அப்படிங்கிறத விட இது நாள் வரையில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய சன்மானங்கள், அரசு வகையில் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிச்சயமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி, இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. ரிச்சகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பணியிட மாற்றம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்துன்னு வைங்களே, நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான ஒரு வெற்றியான தீர்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடியது, பெண் சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், பித்தளை பாத்திரங்கள், ஸ்டவ் சம்பந்தப்பட்ட அதாவது கேஸ் அடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விற்பனையில் உள்ளவங்க அல்லது மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான வாரமாக இந்த வாரம் அமையுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்தி மதிப்பு கொடுப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாக தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எந்த முதலீடும் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மெடிக்கல் ரெஃபாக இருப்பாங்க அல்லது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க அல்லது தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் மார்தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியது. பெரிய பெரிய மனுஷாளுடைய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய விற்பனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத கை நிறைய லாபமோ அல்லது காசுகளை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. இந்த வாரம் வரக்கூடிய அந்த வரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லாத செலவு அல்லது விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நன்மையான வகையில் உண்மையான செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அமையும். பொதுவாக டிராவல்ஸ் ஏஜெண்டாக உள்ளவங்க, டிராவல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, சாதாரண வாடகை கார் ஓட்டுநராக உள்ளவங்க, இவங்க எல்லோருமே சொந்த கார் வாங்கக்கூடிய, சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையை சந்திக்க முடியும். சின்ன சின்ன ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவங்க கூட அதிகாரமான சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அற்புதம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முன்னேற்றமான வாழ்க்கையை விட முன்னுதாரணமான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QS. மகர ராசி நேயர்களுக்கு விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓட்டுநர்களுக்குமே சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் குடும்ப மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக அமைய போகுது. அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது. அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கான வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையும். ஒரு சில குடும்பங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வருமானங்களும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசு கடந்தவர்களுக்கும் திருமண வயசே வாராதவங்களுக்கு கூட திடீர் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வரன் அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் காரணமாக விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள், தோட்டம் தோப்பு துறவு வாங்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் பெருமையாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் டிக்டாக் மோகத்தை விட டிப்டாப் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஏழை மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. கும்பராசினியர்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மனோ தைரியம் அதிகரிக்கும். ஆண்களுக்கு புது முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெருமையான ஒரு பயிற்சி கிடைக்கக்கூடிய பெருமையான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து அமைஞ்சிட்டு இருக்கும். பெண்கள் சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன அதாவது சிறுந்தொழிலில் உள்ளவங்க குறுந்தொழிலை சந்திக்க முடியும். குறுந்தொழிலில் உள்ளவங்க பெருந்தொழிலை சந்திக்க முடியும். பெருந்தொழிலில் உள்ளவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை யதார்த்தமாகவே சந்திக்க முடியும். சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அப்பளம், ஊதுபத்தி, மெழுகுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அல்லது ஊறுகாய் இந்த மாதிரியான விஷயங்களை தயாரிப்பு அல்லது விற்பனையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் பணத்தை சேர்ப்பதிலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. ஸோ மீன ராசிக்கு இந்த வாரம் சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே அற்புதமான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆன்மீக தகவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தை மாதம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது. குறிப்பாக முருகருக்கு ரொம்பவே விசேஷமான நாளான தை கிருத்திகை, அந்த தை கிருத்திகை வழிபாடு பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருந்தால் கூட தை மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மகர மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசிக்கு வர்றதுனால மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் நிச்சயமாகவே சந்திக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய தை போஷமாக இருந்தாலும் சரி, தை மாதம் வரக்கூடிய தை கிருத்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மிகப்பெரிய அற்புதம் வந்துட்டு இருக்குது. ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை நமஸ்காரம் பண்ணு, கந்த பெருமானை நீங்கள் வழிபாடு வச்சுக்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமை வரும் அப்படிங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த உண்மையை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது. இந்த தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக தை கிருத்திகை என்று வெறுமனே முருகப்பெருமான் அப்படிங்கிறத விட மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும். அந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போக முடியாமல் உள்ளவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அரச இலையில் அதாவது உணவு முடிஞ்சளவுக்கு தேன் அல்லது தினைமாவு படைத்து முருகனுக்கு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் எந்த மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் அது உடனே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைய முடியும். குறிப்பாக ஆண்களுக்கு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னா இந்த கிருத்திகை திதி என்று இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. பெண்களுக்கு நல்ல கணவர் அமையணும் அப்படின்னா இந்த கிருத்திகையில் வழிபாடு வச்சுக்கிறது 6 அரசைகளை வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது இருவருக்குமே நல்ல கணவன் நல்ல மனைவி அமைஞ்சால் கூட குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குது. எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த 6 அரச இலையில தேனும் தினைமாவும் வச்சு முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானுடைய பால வயதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலகன் என்ற வயதில் இருக்கக்கூடிய அந்த சிறு பால முருகனையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் கணவன் மனைவி இடையே அன்பு பாசத்தோடு கூடிய அந்யோன்யங்களையும் சந்திக்க முடியும். தை கிருத்திகையோட வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சாரை நேரில் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பிச்சு அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9940431377. செகண்ட் நம்பர் 9952991118. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் நேரில் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கவலையே வேண்டாம், ஃபோன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை முழுமையாக நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோட நிகழ்ச்சியை நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.